விக்ரம் நடிச்சிருக்க கோப்ரா படத்தை இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கியிருக்காரு. அஜய் ஞானமுத்து ஏற்கனவே தமிழில் அருள்நிதியோட நடிப்பில் ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி படத்தை இயக்கி பிரபலமானவர். இந்த படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக ஸ்ரீநிதி செட்டியும் வில்லன் கதாபாத்திரத்தில் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதானும் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் முடிஞ்சு ரிலீஸுக்கும் தயாராகிடுச்சு. இந்நிலையில் ரசிகர் ஒருத்தர் எல்லா படமும் ரிலீஸுக்கு தயாராகிட்டுருக்கு, கோப்ரா எப்போதாயா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு புலம்பி இருக்காரு. இதுக்கு வர்ற மே 26 ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்கோம் அப்படின்ட்டு இயக்குனர் அஜய் ஞானமுத்து அறிவிச்சிருக்காரு. விக்ரம் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்க திரைப்படம் தான் கோப்ரா. இதுக்கு முன்னாடியே மகான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி விக்ரமுக்கு நல்ல வரவேற்பையும் பெற்று கொடுத்துருச்சு. மகான் திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறம் கோப்ரா ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் எக்கச்சக்கமாக அதிகமாகி இருக்கு. ஏற்கனவே கௌதம் மேனனோட இயக்கத்தில் துருவ நட்சத்திரம்ன்ற படத்தில் விக்ரம் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் என்ன தான் ஆச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது.